ஒரு தடவை இயேசுவானவரும் அவருடைய சீஷர்களும் படகுல டிராவல் பண்ணி போயிட்டு இருந்தாங்க. அந்த டைம்ல இயேசுவானவர் நல்லா தூங்கிட்டு இருந்தாரு. அப்போ படகே அமிழத்துக்குதாய், படகே மூழ்கிடும் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு பெரிய அலைகள் வந்துச்சு. அந்த பெரிய பெரிய அலைகளை பார்த்தோன்னு சீஷர்கள் எல்லாரும் ரொம்பவே பயந்துட்டாங்க. எங்க நம்ம எல்லாரும் செத்து போயிடுவோமோ அப்படின்னு கூட நினைச்சிட்டாங்க. ஆனா இயேசுவானவருக்குள்ள மட்டும்தான் விசுவாசம் இருந்துச்சு. இயேசுவானவருக்குள்ள விசுவாசம் இருந்ததுனால அவரால் மட்டும்தான் காற்றையும் கடலையும் அதட்ட முடிஞ்சிச்சு. இன்னைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில உங்களை சுற்றி பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். பெரிய பெரிய அந்த பிரச்சனைகளை பார்க்கும் போது உங்கள் இருதயத்துக்குள்ள இயேசுவானவருக்குள்ள இருந்த அதே விசுவாசம் இருக்கும் போது உங்களால காற்றையும் கடலையும் அதட்ட முடியும். அதாவது உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு எதிராக வருகிற எல்லா பிரச்சனைகளையும் உங்கள் வார்த்தைகளாலே நீங்கள் போராடி மீட்கொண்டு வெற்றி பெற்று ஜெயிக்க முடியும். இந்நாளின் தீப வசனம், நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள். இயேசுவை ரசியுங்க, வாழ்க்கையை ரசியுங்க, விசுவாசத்தோட ஜெபம் பண்ணுங்க, கேட்கறத எல்லாத்தையும் இயேசுவிடமிருந்து பெற்றுக்கொள்ளுங்க. அன்புடன்.